இன்னைக்கு நம்ம சந்தனம் ஆன்லைன் ரேடியோ நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு சீரியல் ஆக்டர் நேசன் வந்திருக்கார். இவர் தென்பாண்டி சிங்கம், வெள்ளை தாமரை, கனகாணும் காலங்கள் போன்ற பல சீரியல்களை நடிச்சிருக்கார். இப்போ சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கிற பாண்டவர் இல்லத்திலையும் சூப்பரான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அவரோட சுவாரஸ்யமான அனுபவங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்க கதை சொல்லியோட இந்த நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம். என் பேர் நேசன். நான் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பத்து மணிக்கு மேல நான் அந்த சீரியல் இருக்கேன். இதுதான் நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. பாண்டவர் இல்லம் டீம் பத்தி சொல்லுங்க. இப்போ கரண்டா அதுதான அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அந்த இத பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாண்டவர் இல்லம் சீரியல் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அஞ்சு அண்ணன் தம்பிகள பத்தின ஒரு ஒரு பாசமான கதை இருக்கு. அதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இத்தனை வருஷம் ஆக்ட் பண்ணதுல இது எனக்கு ஒரு பெஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல எல்லா விதமான எக்ஸ்பிரஷனும் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் எனக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கேன். போலீஸ் ரோல், நெகட்டிவ் அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிதான் பண்ணிருக்கேன். ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு எல்லாருக்கும் மூத்த அண்ணன், குடும்பத்தில் பெரிய அண்ணன், ஒரு பொறுப்பான அண்ணன் கேரக்டர். ஸோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஒரு அஞ்சு பசங்க, ஒரு தாத்தாவோட வளர்ப்பில் வளர்ந்தவங்க. ஸோ அவங்க எப்படி ஒவ்வொருத்தராக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதனால வர்ற மாற்றங்கள் என்ன இதுன்னு தான் அந்த கதை ஆக்சுவலாக. ஸோ அதை காமெடியாகவும் ப்ளஸ் வந்து சென்டிமெண்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு எங்கள் ரைட்டர் செல்வம் சுப்பையா சார் அவர். ஸோ ஓஎன் ரத்னம் சார் நிறைய செல்வி அரசு நிறைய ராதிகா மேடம் சீரியல்லாம் பண்ண டேரக்டர். ஸோ அவர் தான் அதை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ விசாகா ப்ரொடக்ஷனுங்கிற நேமில் ஆக்சுவலாக குருபுரம் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கிறது. ஸோ ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 900 எபிசோட காட்டு பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு இந்த திரைத்துறையில எப்படி அறிமுகம் கிடைச்சது சார்? எனக்கு இதுல வந்து அறிமுகம் அப்படின்னா பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே தெரியாது. ஆனால் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. அப்போது நான் டேரக்டாக வந்து அப்போ நிறைய ஆர்டிஸ்டோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். ஆனந்த சார், நாசர் சார் அவங்களோட பேட்டிலாம் பேப்பரில் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி அடையாளம் இருக்கிற ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து கோர்ஸ் முடித்தேன், ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சேன்னு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒருவேளை சப்போஸ் இன்டர்வியூ அந்த இதில் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தவறே வேறு எதுவும் தெரியாது எனக்கு சினிமாவை பற்றி. ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் ஊரில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். இன்டர் ஐடி முடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிற ஸ்டேஜில் பேரெல்லாம் இருந்தேன். நான் என்னோட இன்ஸ்டியூட்ல பேப்பரை பார்த்து நான் இதில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். கரெக்டாக அந்த டைமிங்கில் இன்டர்வியூ கார்டு வந்துச்சு. அப்போ புரியாதமாக அப்பாட்ட இது நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஸோ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேனோட ஃபேமிலியிலே சப்போர்ட், வீட்டில் எது ப்ளான் தெரிவிச்சு அதெல்லாம் இல்லை. டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலான்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லை இது பண்ணுற ஃபஸ்ட் அப்படின்னோடனே அதை விட்டாங்க. அப்புறம் மெட்ராஸில் வந்து இங்கே இன்ஸ்டியூட் முடித்தேன். முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து நமக்கு வாய்ப்பு வாங்கி தராது, அதை நம்ம ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கப்புறம் அந்த காண்டாக்டில் எங்களோட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. ஸோ அவங்கள்ட்ட வாய்ப்புகள் கேட்டு ஒவ்வொரு இதுவாக அலைஞ்சு அதில் ஒரு படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செந்தூரப் பூவி படம் பண்ணாரு பி ஆர் தேவராஜ் சார். ஸோ அவங்களோட கேமராமேன் ரெங்கசாமி சார் மூலமாக ஒரு வாய்ப்பு அமைஞ்சு அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஸோ அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட நெஞ்சினேலிய படத்தில் பண்ணியிருந்தேன். பிரியமுரல், விஜயகாந்த் சார் கூட கல்யாணகர், அப்புறம் முரளி சார் கூட வாட்டக்குடியரங்கன், சூர்யா படம் ஸ்ரீ, அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணேன். பட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்பு அமையல. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் 1 இயருக்கு ஒரு படம் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்கம் வைஸாகவும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அது வரைக்கும் வீட்டில் தான் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய அண்ணன் ராஜதுரைன்னு சொல்லி அவர் அந்த இதை டெப்போவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவரு சப்போர்ட் பண்ணி அப்படி தான் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சீரியல் சைடு போனதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு என்னோட சர்வைவல் சூழ்நிலை சரியாச்சு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே தான் கிடைச்சிது எனக்கு. அப்பாவும் வச்சிருந்த பேர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு நெப்போலியன் வந்து பெரிய ஆக்டராக இருந்தார். ஸோ படங்களில் டைட்டில் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை வரல. அவர் அரசியலில் இருந்ததுனால என்னாச்சுன்னா அவரோட லெட்டர்ஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிது. வெரைட்டி டைரி சினிமா டைரக்டர் இருக்கு. ஸோ அந்த டைரியில் அல்பாபெட்டிக் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா என்னோடதும் இருந்துச்சு அவரோடதும் இருந்துச்சு. அதில் தவறுதலாம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க
பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால மதுரையிலிருந்து அங்கெல்லாம் நிறைய போன் வர ஆரம்பிச்சுட்டு. ஸோ அந்த டைமிங்ல நான் கேபி சாரோட சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டிருந்தேன். அப்போ சார்ட்ட சொல்லி இந்த மாதிரி நேமை மாற்றணும் சார், இதுகிட்ட மாற்றினால தானே இருக்கு அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு சார், நிறைய லெட்டர்ஸ் வருது, நிறைய கால்ஸ் வருது சார், நல்லா நேமை மாத்திடலாம் இருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ அவரு மாற்றி வச்சிருக்கிறது தான் நேசன். ஆக்சுவலா இந்த நேசன் நெப்போலியனுங்கிறது நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட நேம்ல. ஸோ அதனால அந்த நேசன் நெப்போலியன் எடுத்து சேர்த்து வச்சுக்கிறேன் வேற ஒண்ணு இல்லை. உங்களோட முதல் சீரியல் அனுபவம் அதை பத்தி சொல்லுங்க. கனாக்காணும் காலங்கள் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல மேம், கனாக்காணும் காலங்கள் ஆல்மோஸ்ட் மிடில் பண்ணது. ஆரம்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் நான் நடிச்ச சீரியல் அப்படின்னு சொன்னாலும் பி ஆர் தேவராஜ் சார் வந்து மண்ணின் மைந்தர்கள் ஒரு சீரியல் ஒன்று பண்ணாங்க பொதுகைக்கு. ஸோ அதுலதான் சின்ன ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கனாக்காலம் காலங்கள் ஆல்மோஸ்ட் மிடில் தான். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மோகன் சார் இருக்கார் இல்லைங்களா, ஆக்டர் மோகன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட கம்பெனில அச்சம்படம் நானும் அப்படின்ற ஒரு சீரியல் தான் ஒரு பெரிய ரோல் பண்ணேன். விடுதலை சார் டைரக்ஷன்ல அதுதான் பெரிய கேரக்டரா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியா வந்து கனாக்காலம் காலம் ஆல்மோஸ்ட் மெடியில் பண்ணது. அதுக்கு முன்னாடி அவங்க கம்பெனில விஜய் டிவில காத்து கருப்புன்னு சொல்லி ஒரு பேய் சீரியல்ஸ், அதை வந்து ஒரு அஞ்சாறு கதையில நான் ஹீரோவா பண்ணேன். கனாக்காலம் காலங்கள்ல ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு வில்லன் கேரக்டர், அது ரொம்ப பெருசா போகல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய விஜய் ஜி தம் எல்லாத்தையும் நிறைய பண்ணிருக்கோம். ஒரு 50 சீரியல்ஸ்க்கு மேல கம் பண்ணிருக்கேன் டோட்டலா. ஓகே, சோ இந்த சீரியல் பயணத்துல உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்காது, கண்டிப்பா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நேயர்களுக்காக ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, நிறைய சுவாரஸ்யமா இருக்கிறத சொல்றேன். இதுல வந்து அப்படின்னா என்னன்னா தினம் தினம் ஒரு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா எங்களோட ஆக்டிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உள்ள விஷயம்னா அதை எங்க ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் வந்து எல்லாமே ஒரு அனுபவமா தான் இருக்கும். அதுல நிறைய காமெடியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து தீர்க்கசுமோதின் தெரியல அம்மாவா நடிச்சாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஆரம்பம் ஸ்டேஜ் அவங்க. அப்போ அவங்க டைரக்டர் பிரியன் சார் டைரக்டர் எடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு சீக்கிரம் புரிய வச்சு அவங்களை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருவாங்க, அவங்க சரியா பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த டைமிங்ல வந்து செகண்ட் யூனிட் பண்ண அருள்னு சொல்லி ஒரு டைரக்டர் என்ன பண்ணாரு, நான் வந்து மேனேஜ்மெண்ட் இருக்கேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் யூனிட் அவர் பண்ணும்போது அவங்களோட சீன்ஸ் எல்லாம் இவர் எடுத்து வந்து நான் பண்றேன்ட்டு பண்ணாரு. அப்போ பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப அப்படியே இப்போ கீழ்பிள்ளி சொல்றதுனா சொல்லி கொடுத்து புரிய வச்சு இப்படிதான் பண்ணு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அம்மா வந்து பொசிஷன் கேமராவுக்கு வியூ பண்ணாம வந்து திரும்பி நின்று கேமரா மறைச்சிக்கிட்டு ஆர்டிஸ்ட்லாம் மறைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் நடிச்சு காமிச்சாரு, என்னமா பண்ணுறீங்க, நான் நடிச்சு காட்டுறவங்களை பண்ணுமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு அந்த நேரம் ஷூட்டிங்கில் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் அடிபட்டுருந்துச்சு. அதனால அந்த காஃபி கிளாஸ் வாங்கி தட்டில் வச்சுக்கிட்டு அவர் நொண்டி நொண்டுன்னு நடந்து காமிச்சாரு. நொண்டி நொண்டு வந்து கால் அடிபட்டதுனால இப்படி தான்மா ஃபேவர் பண்ணணும், இப்படி தான் நடிக்கணும்னு கேமராவை ஃபேவர் பண்ணி பண்ணி காமிச்சாரு. அந்த அம்மா கட் பண்ண அடுத்து என்ன பண்ணாங்க, ஆக்சன் ஒன்று அந்த அம்மா அவர் முறையே காலை தாங்கி தாங்கி நொண்டி நொண்டி நடந்து வந்து காஃபி கொடுத்தாங்க. சில பேரு இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும் எங்களுக்கு. ஸோ அது உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப சிரிக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருந்துச்சு. அதை எப்பவுமே நாங்க மறக்க மாட்டோம், அடிக்கடி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் பாட்டுல. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். கரண்ட்ல போதையும் வந்து நான் பாண்டவர்ல மட்டும்தான் பண்றேன். கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜி தமிழ்ல வந்து சத்தியான ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் விஜய் டிவியில் சுந்தரி நிதியும் சுந்தரம் நானும் சரியில் வெங்கடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ பேரலாக இதுவும் பண்ணிக்கிட்டேன், பாண்டவலும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ கொரோனா முடிஞ்சு ஒரே டைமில் எல்லாரும் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு பண்ண முடியாத சூழ்நிலை, நான் இது மட்டும் பண்ணேன். இப்போ கரண்ட்டில் இது மட்டும்தான் பண்ணுறோம். எங்களுக்கு சீரியல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருக்கலாம், எப்படின்னா ஒரு சேனலில் மட்டும்தான் ஆக்ட் பண்ணணும், இன்னொரு சேனலில் பண்ணுறதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறையா இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சேனல் சைடில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 18 நாள் ஒர்க் போகுது மந்த்லி எங்களுக்கு. ஸோ இன்னொரு சீரியல் நாங்கள் சன்டிவிலேயே கமிட் பண்ணுறோம் அப்படின்னா டேட் இஷ்யூ வரும்ன்றதுக்கு ஒரு ரீசனாக எங்களுக்கு அடுத்த பாதிஸ் கொடுக்கல. ஸோ இது முடிஞ்சால் தான் அடுத்து நாங்கள் என்னென்ன யோசிக்க முடியும். ஸோ இது போக மீதி நாள் 15 நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டப்பிங்ல ஒரு 5 டேஸ் இருக்கும் ஒர்க் இருக்கும். பேலன்ஸ் 10 டேஸ் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்காக நான் வீடியோஸ்லாம் கொஞ்சம் மேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது இன்டர்வியூஸ் அந்த மாதிரி போட்டு என்னோட நேசன் நெப்போல் யூடியூப் சேனலை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதாங்க. என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து மெமரி பண்றதுக்கு ஒரு ஸ்டோரேஜா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன்.
அப்போ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிற பர்த்டே செலிபிரேஷன் இல்ல 100 இயர் செலிபிரேஷன் அந்த மாதிரிலாம் பாண்டவர்களோட டீமை வச்சு ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஃபன்னியா எடிட் பண்ணுவோம். சாப்பிட்றத வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டிவ் தான் நிறைய சாப்பிடுற மாதிரி ஸோ எல்லாரையும் கிண்டல் பண்ணி கலாச்சி அந்த மாதிரி எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து வியூவர்ஸ் ஜாஸ்தியாகி இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,24,000 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதுல ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணிருக்கோம், காமெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ புதுசாக வர சாங்ஸை வந்து நாங்களே வந்து மேக் பண்ணி மொபைல எடிட் பண்ணி நாங்கள் ஏதோ பேரோட தம்பிங்களோட பேர் அவங்கள வச்சு பண்ணி இந்த மாதிரி நிறைய போட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போலாம் கேட்போம். ஓகே, ஓகே சார். நான் எங்க சந்தனம் ஆன்லைன் ரேடியோ நேயர்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேம்.